புதுச்சேரியில் சமீப காலமாக தடை செய்யப்பட்ட கள்ள லாட்டரி விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை தடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் அபூர்வ குப்தா உத்தரவின் பேரில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், அவரது மகன் மதியழகன் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கேரள லாட்டரிகள் மற்றும் 26,000 ரொக்கப்பணம், செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.